போகும்போது ஃபஸ்ட்டு ஏதோ மைக்காவெலாம் கொடுத்துருக்காங்க சரியா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது என்னது தத்து மாதிரிக்கு சரி அதுக்கப்புறம் பார்த்து போயிடலாம் அப்படின்ற பக்கம் வச்சுட்டு ஆ ஓகேலாம் அதுக்கப்புறம் இதே இது என்ன எடுக்கவே முடில யோ எடுங்க யா என்னையா எடுக்கவே மாற்றீங்க எடுங்க எடுங்க யோ தூக்கு தூக்க முடியே தூக்க முடியே இது எடுக்கவே ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலாம் விடுங்க இப்போ வெற்றிகரமாக நம்ம எடுத்தாச்சு கீழே ஒன்றும் ஒன்று இருக்குது அரிய நடான்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க எத்தனை டப்பான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா நம்மளோட முக்கியமானது அடா அப்படி நம்மளோட மிக்சர் இதை வச்சு தான் எல்லாத்தையும் நம்ம அரைக்க முடியும் இது இல்லைனா அவள்டா எதுவே இது வாங்கினதுக்கே யூஸ் இல்லாமல் போயிடும் இது ஏதோ கவர்லாம் கொடுத்துருக்காங்க ஏதோ இதோட இருக்குது அடி என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் நான் விளக்கமாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து இதை செட் பண்ணியாச்சு நம்ம அதுக்கப்புறம் இதுலேருந்து இடாடி எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னா இது என்ன இந்த பக்கம் போடணுமா இல்லை பின்னாடி பக்கம் போடணுமா அது பாப்ப ஆ இப்போ வந்து இதை எப்படி போடணும்னு கட்டிடணும் இப்போ பின்னாடி போகணுன்னா போடணும் அப்படியே பின்னாடி பார்க்கணும்னா போனோன்னே அதே மாதிரி நம்ம பின்னாடி பக்கம் போட்டுட்டோம் அது இது என்ன உள்ளே செட் ஆகலைன்னு இந்த கவர் எடுத்தாச்சு இதில் இடம் இடம் போட்டிருக்கு அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம் இதுக்குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளே இருக்கட்டும் தொலைஞ்சி போயிடுச்சுன்னா ஒன்று எல்லாம் இதுக்கு வாங்கினதே வேஸ்ட்டாக போயிடும் இது பேர் ஃபுட் பாக்ஸஸ் நான் சொல்லிக்க இந்த நிறுவனம் கருத்தில் நான் விரும்புகிறேன் இப்போ நம்ம வளவெல்லாம் பேசாமல் செட் பண்ணியாச்சு ஒன்றும் செட் பண்ணோம் அடையும் செட் பண்ணிட்டா நம்ம மிக்ஸி பார்க்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் இப்போ வந்து நான் நல்லா பார்த்துக்கோங்க இதை நல்லா தரணு பார்த்துங்க நான் கிட்ட ஏன் காட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் வரணும்னா அடுத்த பொருள் என்னன்னா ஜூஸ் மிக்சர் ஜூஸ் புளியாது ஜூஸர்னு சொல்லலாம் நம்ம மிக்சிக்கு பதிலாக இதில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இது வந்து சின்ன மிக்சி நம்ம சட்னி அந்த மாதிரி இடம் அரைச்சிக்கலாம் சட்னி தேங்காய் அந்த மாதிரி இடம் சப் பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் ஓகே ரெண்டு மிக்ஸி தான் இதில் இருக்குது நம்மளுக்கு ஒன்று குட்டி ஒன்று பெருசு இந்த இடத்துல நான் அது பேரை தப்பாக சொன்னால மிக்சி ஜார்னு சொல்ல நான் விரும்புகிறேன் 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 இதை ஒரு வாட்டி தொடர்ந்து பார்த்துருவோம் இது என்ன மு முடியல போட முடியலை சரி விடுங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் அடுத்த இது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எழுத்துக்கிட்ட மே பத்தாதுன்னு அடு பேர் போட்டிருக்கு அதெல்லாம் விடுங்க நம்ம இதை சூடு பண்ணுற தன் சூடு பண்ணுற கரண்ட்டு தான் வச்சுப்போம் நம்ம பாசையில் ஓகே இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன் அங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும் அதை அம்மிக்கி தரக்கணும் அதை அம்மிக்கி மூடணும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு அதை இதை போட்டுருங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே கரண்டில் போட்டுடணும் தண்ணியை ஊற்றிட்டு கரண்டில் போடணும் ஒரு பத்து செகண்ட் ஒன் ஒன் மினிடில் நம்மளுக்கு சுடு நீர் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்று என்னன்னா நம்ம ரோட அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸு இந்த அயன் பாக்ஸை நம்ம தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம் என்ன நான் சொல்கிறேன் அயன் பாக்ஸில் தண்ணியாக இது பேரை நான் முழுசாக சொல்கிறேன் இதை அதுக்கப்புறம் பார்ப்போம் இது வந்து நம்மளோட நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க நம்ம சாண்ட்வெஜ் எல்லாம் போட்டு நிப்புவாங்கல்ல சாண்ட்வெஜ் இதை வச்சுதான் போடுவாங்க ப்ரெட் சாண்ட்வெஜ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருந்தேன் உங்கள் வீட்டில் இருந்துருந்தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன எப்படி யூஸ் பண்ணணுன்னா எனக்கே தெரியாது சரி கேட்டுக்கோங்க இந்த மாதிரி கையில் இப்படி பண்ணக்கூடாது ஓகே பிரெட் வச்சுட்டு தான் பண்ணணும் ஓகே ஓகே இந்த வச்சு தான் இப்படி பண்ணணும் ஓகே இதை நீங்கள் புரிஞ்சிக்கினீங்கன்னா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே நம்ம தெரியாமல் கூட இல்லை இதை வச்சுருக்கோங்க கையை வச்சு இப்படி பண்ணிடாதிங்க அப்படி என்ன ஆகும்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை ஓ டாக்ட் ஃபாண்டேசி மழை போயிடே எப்படி இல்லைன்னா டாக்டேசி வாங்கினோன்னா நாங்கள் அதனால்தான் ஓத்தோம் இப்போது நான் சும்மா ஒரு ஃப்ரோக்கெடாக டார்க் ஃபேண்டேசி கொட்டிடுறேன்னா இப்போ ஒன்று ஒன்றா நம்ம காஃபிலாம் மிக்சி இதான் சாப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஜூஸர் இது ஜூஸர் மிக்சி ஜூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம என்ன ஜூஸ் வேணுன்னா பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு சட்னி அரிக்கிறது இது வந்து ரெண்டுமே நம்ம வேணால் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருங்கன்னா அந்த குட்டி நாலு பேருங்கன்னா அந்த பெருசு இல்லைன்னா பத்து பத்து பேருங்கன்னா அதே சட்னி அது தான் ஓகே இப்போ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை மறுநாள் லைக் ஆன்சர் சப்ரேட் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் பண்ணீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிக்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு